கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் பேர் தான் நமக்கு வந்து பினோமோ அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து காசு ஜெயிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதனால யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்ச காசு வந்து ரியல் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு வந்து வித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 24 hours பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் கூட வந்து பண்ணிடுவாங்க. கீழே லிங்க் இருக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. அது இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி நம்ம வந்து டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம ரெட்மி நோட் 9 Pro Max வெர்சஸ் ரியல்மி 6 Pro ஃபுல் இன்டெப்த் கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டின்னு அப்படியே எடுத்துகிட்டோம்னா ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் சானோஸ் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஷாமியும் சரி ரியல்மியும் சரி அங்கே வந்து நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி நோட் 9 Pro Max வந்து ஒரு 10 gram வந்து ரியல்மி 6 Pro-க்குனா கொஞ்சம் ஹெவியாக வந்துருக்கு. கண்டிப்பாக அது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிட்ட 700 mAh பேட்டரி வந்து எக்ஸ்ட்ராவா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லுக்ஸ். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்க டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, அதாவது ரியல்மி 6 Pro பின்னாடி இருக்க டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஃபங்கியா வந்து இருக்கு. அதே சமயத்தில் ரெட்மி நோட் 9 Pro Max பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட்மி நோட் 9 Pro Max டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஃபங்கியான டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரியல்மி 6 Pro வந்து பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ். ஸோ ரெண்டு ஃபோனும் கண்டிப்பாக கிளாஸ் பேக்னால நமக்கு வந்து கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாகவே இருக்குது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி 6 Pro பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. அதே சமயத்தில் ரெட்மி நோட் 9 Pro Max கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கேஸோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை மட்டும் சாமி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து ஆமுலட் டிஸ்பிளேல வெறும் நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ரியல்மி வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 9 Pro Max பற்றியும் நமக்கு வந்து வெறும் 60Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90Hz டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக வந்துருக்கு, ஆனால் அது வந்து நமக்கு இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேல டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ரெண்டுத்துலேயும் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளுக்கு 1080p வந்து பிளே ஆகுது, பர்சனலாக வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார், கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் 90Hz இருக்கிறதுனால டிஸ்பிளேல வந்து கண்டிப்பாக ரியல்மி 6 Pro வந்து வின்னர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன். ஸோ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு நானோ சிம் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையும் எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அவ்வளோவா சிக்னல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் வைஃபை தான் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ரெண்டுத்துலையும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, செல்லர் ரிசப்ஷன் வந்து நமக்கு சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டுத்துலையும் நமக்கு வந்து பேசிக்கான வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64GB தான் தராங்க. ஆனால் 64GB வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா ரெண்டுத்துலையும் வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் ஸ்கேனர் தான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது லேர்னிங் கர்வ் வந்து இருந்துச்சு, ஆனால் அந்த லேர்னிங் கர்வ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து கண்டிப்பாக எந்த இஷ்யூவும் தெரில அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ரெண்டுத்துலையும் எனக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் கூட கண்டிப்பாக எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்திருக்கும் நமக்கு வந்து ரெண்டுத்துலையும் ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெட்மி நோட் 9 Pro என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஏன் தெரில ஒரே லேகியாக தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் நோட் 9 Pro Max பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் ட்ராப்பு லேக்னஸ்லாம் இதில் வந்து எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதில் எனக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரியல்மி வந்து எனக்கு அந்த 90Hz இருக்குது, அப்புறம் எனக்கு வந்து ரியல்மி UI இருக்குது, ரொம்ப சூப்பராகவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு கண்டிப்பாக எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரெண்டுமே சூப்பர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபோன்ஸ்லையும் எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட பாப்புலரான மியூஐ 11 வந்து கொடுக்குறாங்க, இன்னும் மியூஐ 12 வந்து நம்மளுக்கு வரல. அதே சமயத்தில் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல்மி யூஐ வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுத்துலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரெட்மிக்கு கம்பேர் பண்ணும்போது ரியல்மி வந்து ஒரு 100 times பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு
ரெண்டு மூணு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து பார்த்துருப்பேன். ஆனால் வல்கரான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் இதில் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரெட்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கரான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஏராளமாக பார்த்துருப்பேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட நான் வந்து எக்கச்சக்கமாக வந்து பார்த்துருப்பேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரியல்மி வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து யூசேஜில் வந்து ரியல்மி யூஐ வந்து ஓரளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரியல்மி யூஐ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து மியூஐ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்துலேயும் எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரியல்மியில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்ரி. ஸோ பேட்ரினா இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் வந்து நமக்கு 4300 mAh பேட்டரி வித் 30 W ஓக் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெட்மியில் வந்து 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 33 W சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும் அது வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேட்டரி டெஸ்ட்டும் அப்புறம் வந்து சார்ஜிங் டெஸ்ட்டும் ஒரு ஃபுல் கம்பேரிசன் வந்து போட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா என் கார் தரேன். கண்டிப்பாக அந்த ரெண்டு வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின்னர் யாரும் புரிஞ்சிருக்கும். சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 33 W இதில் வந்து 30 W. ஸோ இந்த ஃபோன் நமக்கு ஒரு 1 hour 10 minutes, அதாவது ரியல்மி வந்து நமக்கு ஒரு 1 hour 10 minutes வந்து எடுக்குது. ரெட்மி வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அதுவும் 1 hour 15 minutes வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து ரியல்மியில் வந்து 4300 mAh பேட்டரி தான் இருக்குது. ஆனால் ரெட்மியில் வந்து நமக்கு 5020 mAh பேட்டரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெட்மி வந்து மிருகத்தனமாக வந்து சார்ஜ் ஆகுது. இது வரைக்கும் எல்லா தடவையும் ரியல்மி மட்டும்தான் சார்ஜிங் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரியல்மியில் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. 4300 mAh பேட்டரி வித் 90 Hz பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக 8 hoursலேருந்து ஒரு 9 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். ஸோ ஒன் டே நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெவி யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன் டே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் ரெட்மியில் கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டோட இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாங்க, இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து 1.5 நாள் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். ரெட்மி நோட் 9 Pro தான் உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் இஷ்யூலாம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து அந்த ஆப்டிமைசேஷன்லாம் இல்லை. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டர் சார்ஜிங் அப்புறம் பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மிக்கு தான் வந்து தருவேன். ஆனால் ரியல்மியில் வந்து பேட் பேட்டரி லைஃப் இல்லை, ரியல்மியிலும் சூப்பரான பேட்டரி லைஃப் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுலேயும் எது பேட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரெட்மி அப்படின்னு வந்து சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து கேமிங். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் எனக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் ஆகுது. ஆனால் ஏன் தெரியல, நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் வந்து கேமிங் வந்து பிடிக்கல. ஹீட்டிங் இஷ்யூ வந்து இல்லை, ஆனால் ஃப்ரேம் ப்ராப்ளம் நிறையவே வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கேமிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போக்கோ X2 வந்து இருக்குது. அது வந்து ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து போக்கோ X2 வாங்கிக்கலாம், இல்லாட்டி ரியல்மி X2 வந்து வாங்கிக்கலாம். அந்த ரெண்டு வந்து இதோட கண்டிப்பாக கேமிங் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணுது. இல்லை உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து ரெட்மி நோட் 8 Pro இருக்குது, அதே சமயத்தில் ரியல்மி 6 வந்து இருக்குது. அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமிங்கில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபோனையும் நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் நமக்கு வந்து மெயின் வந்து 64 MP வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து நம்மளுக்கு 12 MP டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கொடுக்காம 5 MP மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி டெப்த் சென்சார் வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு 16 MP செல்ஃபி கேமராவும் அப்புறம் வந்து ஒரு வைட் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸும் பேக் கேமரா வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் பேக் கேமராவில் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி வந்து கொஞ்சம் வந்து ப்ளூவர் டோன்ஸ் வந்து எடுக்குது. இது வந்து நமக்கு ரெட்மி வந்து கொஞ்சம் வார்மர் டோன்ஸ் வந்து எடுக்குது. ஸோ ப்ளூ டோன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கூலாக்குது, ரெட்மி வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் வார்மராக வந்து ஆக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூல் டோன்ஸ் பிடிச்சா இந்த ஃபோன் வந்து பிடிக்கும், வார்ம் டோன்ஸ் பிடிச்சா இந்த ஃபோன் வந்து பிடிக்கும். செல்ஃபி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியல்மியில் வந்து நமக்கு ரெண்டு செல்ஃபி கேமரா இருக்குது. ஆனால் ரெண்டு செல்ஃபி கேமரா இருந்தால் கூட எனக்கு வந்து ரெட்மியோட செல்ஃபி தான் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணால் ஈஸியாக சொல்லிடலாம், 32 MP ரெட்மி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸில் வந்து எனக்கு கண்டிப்பாக ரெட்மி தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரியல்மி வந்து எங்கே நமக்கு சூப்பர் ஹிட் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அந்த போர்ட்ரேட் வீடியோவில் வந்து ரியல்மி வந்து ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் பண்ணுறாங்க. அந்த போர்ட்ரேட் வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் போர்ட்ரேட் வீடியோ இருக்குது, ஆனால்
ரெட்மியில் வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாக வந்து அந்த ப்ரோமோட வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ரோமோட வந்து தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியில் வந்து நம்மளுக்கு வீடியோ கூட ப்ரோமோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னா ரெண்டு ஃபோட்டோஸ்லையும் சூப்பராக வந்து எடுக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து கண்டிப்பாக ரெட்மிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். செல்ஃபி கேமராவில் கிளியர் வின்னர்னா நான் வந்து கண்டிப்பாக ரெட்மி அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து நமக்கு ரெண்டு செல்ஃபி கேமரா இருக்குது, அந்த அல்ட்ரா வைட் இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட்மி வந்து பிக்சர்ஸ் வந்து அழகாக எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரே ஒரு பெனிஃபிட்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் வீடியோ மட்டும்தான் ரியல்மியில் வந்து பெனிஃபிட் அப்படின்னு வந்து நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய கேப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரெட்மி வந்து 16,500 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க 64 GB வேரியன்ட் வந்து. ரியல்மி வந்து 64 GB வேரியன்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,000 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,500 ருபீஸ் கேப் இருக்குது. இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியல்மி 6 ப்ரோட ஒரு 500 ருபீஸ் கீழே நமக்கு போக்கோ எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. அதில் வந்து நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 730 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸர் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரியல்மியா இல்லை ரெட்மியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி தான் ஒரு வின்னர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ரியல்மிக்கும் ரெட்மிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆமாங்க ரியல்மியில் வந்து நம்மளுக்கு 90Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு வந்து 1,500 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரைஸ் கேப் வந்துருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து 90Hz வந்து அந்த 1,500 ருபீஸ் பே பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபா மட்டுமே பே பண்ணி போக்கோ எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு இன்னும் 500 ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். போக்கோ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரியல்மி வாங்குறதா இருந்தால் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் வாங்கணும், அந்த போர்ட்ரேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ரியல்மி வாங்குங்க. ப்ளஸ் அந்த ரியல்மி யூஐ உங்களுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் ரியல்மி வாங்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் இருக்குது, ஃபாஸ்டர் சார்ஜிங் இருக்குது, பெட்டர் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெட்மியில் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த போர்ட்ரேட் வீடியோ வேணும்னா மட்டும் ரியல்மி வந்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 18,000 ரூபா கொடுத்து ரியல்மி 6 ப்ரோ வாங்குறதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 1,000 ரூபா கம்மியாக தான் இருந்துச்சு, அந்த ஜிஎஸ்டி ஐக்கினால இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டு ஃபோனில் எது வினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் தான் வினர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதே சமயத்தில் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட போக்கோ எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காது லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Thank you.